हेलो स्टूडेंट्स वेलकम टू ब्राइट अकाडमी चैनल ना उंगल प्रकाश नाम इनकी वीडियो पाकपो अब कुछ ऑडियो डिस्टरबेंस अब कुछ अड्जस्ट पड़को प्लीज सॉरी फॉर दैट नाम इनकी पाकपो लेसन सेवन कंपलसरी प्रॉब्लम्स ना केटेसन अो अ सम्स एप्ली कंपलसरी प्रॉब्लम एप्ली अभी नाम इनकी पाकपो तमिल मीडियम अंड इंग्लिश मीडियम डायरेक्टा सम्स पाती फर्स्ट सम பதினஞ்சாவது கணக்கு தான் நம்மளுக்கு இருக்குது புக்கில் ஃபஸ்ட்டாக. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 500 கெல்வின் வெப்பநிலையில் வாயு நிலைமையில் உள்ள Cl2O7 சிதைவடைந்து Cl2 மற்றும் O2 ஆக மாறும் வினை ஒரு முதல் வகை வினையாகும். நீங்கள் இந்த கேள்வியில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த முதல் வகை வினைன்றிருக்கா இதை தான் பார்க்கணும். எந்த வகை வினையை சார்ந்தது இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது ஃபஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டரா அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிமிடத்திற்கு பிறகு டைம், ஒரு நிமிடத்திற்கு பின்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே அதேமாதிரி என்ன கொடுத்துருப்பாங்க, ஆஃப்டர் 1 மினிட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஆஃப்டர் ஒன் மினிட் 500 kelvin த ப்ரெஷர் ஆஃப் Cl2 இது ஃபால்ஸ் ஃப்ரம் ஸ்டார்டிங் எவ்வளோலேருந்து எவ்வளோ வந்துடுது குறையுது, இனிஷியல் ஆரம்ப நிலை மற்றும் முடிவு செறிவு என்ன பண்ணுதா 0.08 0.04 atm அதாவது வளிமண்டலத்தில் ப்ரெஷர் அப்படின்றத சொல்லுவாங்க, அழுத்தமாக மாறுது அப்படின்னு. ஆக என்னது மாற்றம் அடைந்தால் S1 வினை வேக மாறிலியை கண்டுபிடிக்க, அதாவது என்ன கேல்குலேட்டர் ரேட் கான்ஸ்டன்ட், ரேட் கான்ஸ்டன்ட்னு என்னது ஃபஸ்ட்டு கே அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஃபஸ்ட்டு கே ஈக்குவல் டு கண்டுபிடிக்க போகிறோம். T=T அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நிமிஷம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 1 மினிட்ன்றதை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆரம்ப செறிவு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எப்பயுமே A0 எடுத்துக்கணும், A0=0.08 A=2 என்னப்பா கொடுத்துருக்காங்க, இது ஆரம்பம் முடிவு, அதாவது முடிவு கிடையாது எவ்வளோ இருக்கோ அது மைனஸ் எவ்வளோ முடிஞ்சிருக்கோ அது போக 0.08 இவ்வளோ இது முடிஞ்சிருச்சு, ஃபால்ஸ் ஃப்ரம் 0.08 0.04 முடிஞ்சிருக்கு, இப்போ 4 முடிஞ்சிருக்கு. அப்போ மீதி எவ்வளோ இருக்கோ ரிமைனிங்கை போடணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே மீதி என்ன இருக்கும் அவங்க கொடுத்துருக்க வேல்யூவை இதிலேருந்து சப்ராக்ட் பண்ணி அதிலேருந்து கழிச்சு தான் எழுது. அப்போ 0.08 0.04 கழிச்சா என்ன வரும் நம்மளுக்கு 0.04 தான் வரப்போகுது, ரைட், அதை போட்டாச்சு. அடுத்து இந்த சம்மை என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், எல்லாமே தெரியும். ஸோ முதல் வகை வினைன்னு சொன்னாங்களா ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், அப்போ அதுக்குரிய ஃபார்முல என்னது, ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், K=2.303 / T log A0/A இதுதான் என்னது முதல் வகை வினைக்கான ஒரு ஃபார்முலா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒரு ஃபார்முலா தான் நிறைய சம்ஸில் கேட்டிருப்பாங்க, அதனால் அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட். 2.303 போட்டாச்சு, டீக்கு பதிலாக 1 மினிட்டுக்கு 1 போட்டாச்சு, A0 பதிலாக 0.08 இதையும் போட்டாச்சு. ஸோ இந்த 0.08/0.04 என்ன பண்ணலாம், கேன்சல் அடி கொடுத்தோம்னா இது ஒரு தடவை இது 2 தடவை. எப்படி சார் இதே எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே 8/4 தானே இருக்குது, 8/4 என்ன பண்ணலாம், 8/4 வச்சுக்கலாம், 0.08 8/4 வச்சுக்கிட்டால் என்னது உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தானே, இப்போ ஒரு நாங்கள் அதாவது 2/4 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்த இடத்துல அப்போ இதை எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன வரப்போகுது, log2 வரப்போகுது. லாக் டேபிள் எப்படி கண்டுபிடிக்கிறது சார் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா லாக் டேபிள் லாக் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் லாக் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். லாக் 2 வேல்யூ 0.3011. ஸோ 1ன்றனால என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கீழே 1 போடவே இல்லை, இங்கேயும் போடலாம். இப்போ கே கொண்டது 0.06932 அப்படின்னு, இது ரெண்டு எப்படி சார் பெருக்கிறது, இந்த பெருக்கல் முத கொண்டு நம்ம லாகில் பண்ண முடியும்ப்பா, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். பெருக்கல் அதுக்கப்புறம் இந்த வகுத்தல், இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா இங்கே இருக்க வகுத்தல், இதை கூட நம்ம என்னது லாக் டேபிள் மூலமாக கண்டுபிடிச்சி பண்ண முடியும், அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கணும். 2.303 log 2 2.303 0.3010 0.6932 - 1 அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு செகண்ட்ஸில் ஆன்சர் வேணும், அதாவது S-1ன்றதில் ஆன்சர் வேணும். அப்போ 1 நிமிஷம் எவ்வளோ, 1 minute = 60 seconds, 1 நிமிடம் = 60 வினாடிகள் தெரியும். அப்போ என்ன பண்ணுறேன், 60 வகுத்தேன் அப்படின்னு எனக்கு ஆன்சர் கிடச்சிருப்போம். இது எப்படி சார் டிவைட் பண்ணுறது, இதுவும் நீங்கள் லாக் டேபிள் மூலமாக கண்டுபிடிச்சிடலாம், சரியா? ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான் இந்த 15 சம், இந்த லெசன் ரொம்ப 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 முக்கியமான சம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 19வது கணக்கு, ரொம்ப பெரிய கணக்காக எல்லாருமே நினைப்பாங்க, அதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஒரு வாயு நிலை வினையின் கிளர்வு ஆற்றல் 200 kJ அப்படின்னு, 200 kJ என்னது கிளர்வு ஆற்றல்னா என்னது, இந்த இடத்துல ஆக்டிவேஷன் எனர்ஜி = 200 kJ -1 கொடுத்துருக்காங்க. அவ்வினையின் அதிர்வு காரணி, அதிர்வு காரணி என்னது ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்களா, ஃப்ரீக்வன்சி
ஃபேக்டர் அதிர்வு காரணி 1.6 இன்ட்டு 10^13 செகண்ட் -1 கொடுத்துருக்காங்க. அடுத்து டெம்பரேச்சர் 600 கெல்வினை கணிக்கும் கணக்கீடு E0 ஈக்குவல் E⁻⁴0.09 ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஏதோ கேள்வியில் அது அப்படியே இருக்கட்டும். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கால்குலேட் த ரேட் கான்ஸ்டன்ட், திருப்பி எனது வினைவேக மாறிலையே கணக்கிடணும் அப்படின்னு. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு முதல் வகை வினையாக இரண்டாம் வகை வினையாக எதுவுமே கொடுக்கல. அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, கிளர்வு ஆற்றல் கொடுத்தாங்கன்னா இது அர்ஹீனியஸ் முறையை பொறுத்தது, அர்ஹீனியஸ் ஈக்குவேஷனை பொறுத்தது. அப்போ என்ன பண்ணணும், அப்போ ஃபார்முலா என்னது இங்கே கொடுத்துருக்காங்களா, கே இஸ் ஈக்குவல் டு -ee. இந்த இடத்துல மைனஸ் இருக்குது முன்னாடி, இந்த இடத்துல இது மைனஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, -ee/RT அப்படின்னு இருக்கு. ரைட், கே ஈக்குவல் டு என்னது நம்மளுக்கு தெரியுமா, கே தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கே க்வெஸ்சன் மார்க்கு. ஏ ஈக்குவல் டு என்னது ஆக்டிவேஷன் எனர்ஜி, ஏ ஈக்குவல் டு என்னது ஆக்டிவேஷன், அதாவது கிளர்வு ஆற்றல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. கிளர்வு ஆற்றல் என்ன கொடுத்துருக்காங்க, சாரி ஏன்றது கிளர்வு ஆற்றல் இல்லைப்பா, ஏங்கிறது என்ன அப்படின்னா ஃப்ரீக்குவன்சி ஃபேக்டர், அதான் அதிர்வெண் அலை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அதிர்வெண் காரணின்றக்கில் அதுதான் ஃப்ரீக்குவன்சி ஃபேக்டர். இந்த இடத்துல மாற்றி சொல்லிட்டேன், 1.6 × 10⁻³ பதிமூணுன்னு போட்டாச்சு. அடுத்து இ ஈக்குவல் டு என்னது பவர் நிறையா இருக்குது, இ அப்படியே போட்டாச்சு. இஏங்கிறது என்னது கிளர்வு ஆற்றல், ஆக்டிவேஷன் எனர்ஜிங்கிறது இஏ. அது என்ன கொடுத்துருக்காங்க, இஏ 200 கிலோ ஜூல்னு கொடுத்துருக்காங்களா. கிலோ ஜூல்னால் என்ன பண்ணுறாங்க, கிலோவை மாற்றுறதுக்கா 10³ன்னு எழுதிக்கணும். சரியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க கேள்வியில் கிலோ ஜூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த கேயை மாற்றுறதுக்காக 10³ போட்டிருக்கோம். ரைட், அடுத்து என்ன இருக்குது, ஆர் என்னது, ஆர் ஈக்குவல் டு ஆறுங்கிறது எப்பயுமே கான்ஸ்டன்ட்டு கேள்வியில் கொடுக்கலனால நீங்களே எழுதிக்கணும். அது வந்து கேஸ் கான்ஸ்டன்ட், அதாவது வாயு வாயு மாறலி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா 8.314 அப்படிங்கிறது தான் எனது அதோட ஆன்சர். 8.314 அப்படிங்கிறது அதோடய மதிப்பு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டீ கோல்டு என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க 600 கேள்வின்னு கொடுத்துட்டாங்க. ரைட்டாக இதெல்லாமே கொடுத்துட்டாங்க. அப்படியே இங்கே செப்ரதி இருங்க. ஸோ ஏக்கு பதிலாக 1.06, இதுக்கு பதிலாக இது, இதுக்கு பதிலாக இது, இதுக்கு பதிலாக இது போட்டாச்சு. ஈயோட பவரில் இவ்வளோ பெருசாக இருக்குது, அதாவது எனது பவர்னால் எனக்குப்பா அடுக்கில் இவ்வளோ பெரிய நம்பர் இருக்குது. இந்த இவ்வளோ பெரிய நம்பருக்கு எப்படிப்பா கேல்குலேட் பண்ணுறது, பரிச்சையில் 3 மணி நேரம் எதுக்கே போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஈக்கு e⁻⁴.09 ஒரு மதிப்பு வரும், அந்த மதிப்பு வந்துச்சுன்னா இந்த ஆன்சரை போட்டுக்கோங்கன்னு சொல்லி தான் அவங்க கொடுத்துருக்காங்க கேள்வியிலே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம், இதை ஃபுல்லாக பிரதிக்கிட்டு இந்த கணக்கீடெல்லாம் முடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக -40.09 தான் வரும். அதை நீங்கள் கணக்கு சைடில் போட்டு காமிச்சு தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக இந்த ஸ்டெப்பை எழுதுனதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பை எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது தெரிஞ்சிடும். நம்ம அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், இதோட மதிப்பு கேள்வியிலே கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க இதோட மதிப்பு. அப்போ என்ன பண்ணலாம், டேரெக்டாக இந்த 3.8×10⁻⁸ இந்த கேள்வினா ரொம்ப பெருசாக இருக்குது, இது எப்படி கால்குலேட் பண்ணாங்க சார், இது லாக் டேபிளில் பிடிக்கிறதா, கால்குலேட்டர்லாம் எப்படி பண்ணுறேன்ற கன்ஃபியூஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். இங்கே தான் இதோட வேல்யூனா இதை இதான் வரும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த வேல்யூ வச்சு என்ன பண்ணிடலாம், இதை நம்ம அழகாக ஈஸியாக எழுதிடலாம். அப்போ டேரெக்டாக மல்டிப்ளிகேஷன், இப்போ பெருக்கல் நம்ம பண்ணி தான் ஆகணும். 13 இருக்கா, 10⁻⁰ இருக்குது, இங்கே 10⁻⁷ இருக்குது. அப்போ 13−18=-5, அதை 10⁻⁴ எழுதிக்கோங்க. இது ரெண்டையும் உங்களுக்கு ஈஸியாக பெருக்க தெரியும் சார், நான் கையிலேயே 16×38 போட்டுரு அப்படின்னா சின்ன நம்பரை போட்டுருங்க. இல்லை அப்படின்னா நான் வந்து தனியாக உங்களுக்கு லாக் டேபிள் வச்சு கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னா, இது ரெண்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், லாக் டேபிள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ அப்போ எனக்கு கேயோட மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த கணக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 20வது கணக்கு, ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு வினை கொடுத்துருக்காங்க. 2x+y=L அப்படின்னு எனது ஒரு வினை வேகம் நடக்கும், ஒரு வினை 2x+y=L இருக்கான். இந்த வினைப்படு பொருள் மூலமாக எனது எல்லுங்கிற வினை விலை பொருள் கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த ரேட் லா, ரேட் லானா எனக்குப்பா வினை வேகம் அப்படின்றது, வினை வேக விதி அப்படின்னு சொல்லுவாங்க ரேட் லா. ஸோ ரேட் லா ஈக்குவல் டு எனது ரேட்டு அல்லது வேகம் அப்படின்னு நம்ம எழுதுவோம். வேகம் ஈக்குவல் டு கே x⁻⁴ அடுத்து y⁻⁶. இதுதான் என்ன அப்படின்னா வினை வேகம், என்ன சொல்கிறது ரேட்லா அப்படின்னு சொல்லுவாங்க, வேக விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், இப்போ இங்கே என்ன கொடுத்துறாங்க, எக்ஸ் கொடுத்துறாங்க, ஒய் கொடுத்துறாங்க, அதுக்கப்புறம் அதோட வேகம் என்னன்றதையும் கொடுத்துட்டாங்க. நம்ம இதை வச்சு வேக விதி மட்டும் எழுதணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அது இதுதான் ஈக்குவேஷன், அந்த வினைப்படு பொருள் என்ன வினை செயல் அல்லது கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்றத இங்கே கொடுத்துட்டாங்க. அப்புறம் நம்மளுக்கு ஃபார்முலா இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க. இப்போ எழுதுனதை அவங்க ஏக்கு பதிலாக இங்கே என்னது என்னு எம்னு எழுதியிருக்காங்க, இந்த இடத்துல என்னு எம்ன்றது எழுதியிருக்காங்க. எல்லாமே சேம் தான், அதனால் நோ நீட் டு கெட் கன்ஃபியூஷன். ஸோ அப்போ ரேட் ஃபஸ்ட் என்ன ரேட் இருக்குது, 0.15 இருக்குது, அதில் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, 0.2 இருக்குது, ஒய்க்கு பதிலாக 0.2, அதை அப்படியே போட்டுட்டாங்களா. பவரில் இருக்கிறதா நம்மளுக்கு தெரியாது, அதனால் பவரில் இருக்கிறது என்ன பண்ண போகிறாங்க, இப்போ கண்டுபிடிக்கணும், அதனால் பவரில் இருக்கிறதா என்னு எம்னு வச்சுருக்காங்க. அடுத்து ரெண்டாவது இக்குவேஷன்,
இந்த ரெண்டாவது வச்சு ஃபஸ்ட்டு இந்த ஒட்டுமொத்த வரிசை வச்சு எழுதுனாங்க, அடுத்து இந்த வரிசை இந்த வரிசை வச்சு இந்த ஒன்று இதை ரெண்டு இதை மூணுன்னு போட்டு எழுதிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, 3/2 இந்த மூணாவது சமன்பாடை ரெண்டாவது சமன்பாடால் வகுக்கிறாங்க. 1/2 இந்த 1.20 இருக்கா அதை 1.2 எடுத்துக்கிட்டாங்க, டிவைடட் பை 0.3 ஈக்குவல் டு கே, கே அப்படியே இருக்குது, இந்த இதை அப்படியே மொத்தமாக எழுதுகிறாங்க 0.48 0.49. இப்போ பாருங்கள் இதில் எதனால் அடி ஆகிடும், கேயும் கேயும் அடி ஆகிடும், இந்த இதுவும் இந்த இதை அடி ஆகிடும், இதனது இது ஒரு தடவை இது நாலு தடவை வரும். 8/2 என்னதுப்பா, 4 2 2 1 2 2 4 2 8 அப்போ 0.04 வரணும், அல்லது 4 வரப்போது, இது ஒன் டைம் இது வந்து எனது 4 மடங்கு இருக்குன்னு அடுத்தோம். அப்போ அதேமாதிரி இந்த பக்கம் பாருங்கள் இது 12 வைப்பாட்டுன்னு இருக்கா, 12/3 இருக்குது, 12/3 வச்சுக்கலாம். அப்போ ஒரு 3 3 4 3 12 4 3 12 அப்போ என்ன சார் இது வரும் அப்படின்னா, இது ஆக்சுவலாக என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.4 ஈக்குவல் டு 0.4m வரணும், அந்த மாதிரி தான் வரும், 0.4 0.4m வரும், கரெக்டாக அப்படி தானே வரும். இது என்னது இது கேன்சல் பண்ணால் 4 4m இருக்குது. அப்போ எம் ஈக்குவல் டு என்ன வரும் நம்மளுக்கு, எம் ஈக்குவல் டு 1 கொண்டு வந்துருக்காங்க, எம் இஸ் ஈக்குவல் டு 1 கரெக்டாப்பா. எப்படி சார் 1 வந்துச்சு அப்படின்றத நீங்கள் கேட்கலாம், எப்படி 1 வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம், எப்படி 1 வரும்னு நீங்கள் கெஸ் பண்ணி இதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இந்த 4ங்கிறது என்னது 2/2 அப்படின்னு வரும், 2/2 என்ன அப்படின்றது கேல்குலேஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும், பார்த்துட்டு. இங்கே என்னப்பா இருக்குது, கீழே அடிமட்டம் 1 இருக்குல்ல, அதாவது அடிமானம் 1 இருந்துச்சு அப்படின்னா பவர் ஈக்குவலாக இருக்குது, இங்கே என்ன இருக்குது 1 இருக்குது, இங்கேயும் 4 இங்கேயும் 4 இருக்குது, அதனால் நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் 0.4 தானே வந்துச்சு, இந்த 0.4 கீழே அடிமானம் ஒரே மாதிரி இருக்குது, அப்போ என்னது மேலே படி சேமாக தான் இருக்குது, இங்கே பவரில் 1 இருக்குது, அதனால் எம்ஐ கோல்டு 1 எழுதிட்டாங்க, புரிஞ்சுதா. அடுத்து என்ன பண்ணுறாங்க, ரெண்டாவதையும் 1வதையும் வகுக்க போகிறாங்க, ரெண்டாவதையும் 1வதையும் வகுக்குறாங்க. அப்போ என்ன ஒரு 2வதையும் 1வதையும் வகுத்தோம் அப்படின்னா 0.3/15 கே அதுக்கப்புறம் எல்லாமே வரும், இதில் இதுவும் இதுவும் அடியாயிடும், இது ஒரு தடவை இது 2 தடவை. அப்போ அதே மாதிரி என்ன வரப்போ இந்த இடத்துல 2 இந்த இடத்துல 0.2 இங்கேயும் 0.2 தான் வரும், இங்கே போட்டிருக்காங்க, இல்லை 2 இந்த இடத்துல 2 தான் வரும், இது வந்து எப்பயுமே டேரெக்டாக 2 தான் வரப்போகுது. ஸோ 2 n வந்து 1. அப்போ வேக விதி என்ன வரப்போகுது, வேக விதி எப்பயும் போல் நம்ம சொன்ன மாதிரி பவரில் அந்த m வேல்யூலாம் எழுத போகிறோம். ஸோ கேயோட வேல்யூ எழுதுறோன்னா என்னது தான் கேயோட மதிப்பு டேரெக்டாக லாஸ்ட்டில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரேட் கான்ஸ்டன்ட் நீங்கள் ஃபைண்டர் ரேட் லான்னு தான் கேட்டாங்க, இது வரைக்கும் எழுதினாலே போதும், அவங்க கேயும் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா கேயும் என்ன பண்ணுங்க கண்டுபிடிச்சி எழுதுங்க, ஓகேப்பா. ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததான் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி இருக்க சம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். Thank you, students.